அப்போ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன கண்டிஷன்ஸ்ல வந்தாங்க? அப்பா வந்து நடக்க முடியாம தூக்கிதான் வந்தான் அவர் வரும்போது. ஓகே ஓகே. ஓகேங்களா, அவர் 10-15 வீட்லயே இருந்தாரு, சரியா வரல. உங்க டாக்டர் சொன்னாங்க கிளினிக்கு, அதை இட்டுன்னு வந்தோம். சரிங்களா, இட்டு வந்து இப்போ வந்து நல்லா சரியா நல்லா ஆயிடுச்சு அப்பாவுக்கு. சரிங்களா, இப்ப நடந்து வர நல்லா நடக்காரு, நல்லா போறாரு, எல்லாம் சரியாயிடுச்சு. ஓகே ஓகே. இங்க வரும்போது வந்து அவரால் பேச முடியாது, பேச முடியாது இந்த அம்மா. ஏன்னா எல்லாம் தலை ரத்தம் கட்டிட்டு இருக்கு, ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா நீங்க நல்லா பண்ணி கொடுத்தீங்களா? சரி சார், சரி சரி. இப்ப அவர் யூரின் லெட்டின் எல்லாமே வந்து இங்க வரும்போது எப்படி பெட்லயே தான் போயிட்டு? ஆமா, பெட்ல தான் போயிருந்தாரு. பெட்ல போயிருந்தாரு, நாங்க அதை தூக்கிட்டு போய் போயிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. இப்ப வந்து அவரா போறாரு, அவரே போகிறாரு. ஓகே, இப்ப சாப்பாடெல்லாம் அவரே சாப்பிட்டுக்கிறாரு? அவரே சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியாத இருந்தாரு, எல்லாம் ஊட்டி தான் விட்டுருந்தோம், இப்ப அவரே சாப்பிடுறாரு. ஓகே, இந்த மாற்றங்கள் வந்து எவ்வளவு நாள் அவருக்கு தெரிஞ்சிச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் இங்க வந்த அப்புறம் தான் நல்லா 15 days சரியா போய் தெரியுது. தெரிஞ்சது 15 நாள்ல தெரிஞ்சிருச்சு. ஓகே சார். இங்க நம்ம ஐபில பேஷண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவங்கள எப்படி வந்து நல்லா பார்த்தாங்க? நல்லா பார்த்தேன். ஓகே ஓகே சார். இப்ப அவங்களுக்கு வந்து உணவு முறை எப்படி அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு மாற்றங்களா இருந்துச்சுதான்? ஏன்னா அவர் ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாலும், காய்கறியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நம்ம வந்து காய்கறி தான் நிறைய கொடுத்து சாப்பிடறோம். இப்ப சாப்பிடுறாரா? நல்லா சாப்பிடுற, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்காரு, நல்லா ஹாப்பியா இருக்காரு. ஓகே, இப்ப உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் என்ன? உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா பாத்துக்கிறாங்க. இல்லை, எல்லாருக்குமே வந்து ஹாப்பியா? ஏன்னா அவர் வந்த கண்டிஷன் கஷ்டப்பட்டதுதான் சரியாயி சரியாயிடுச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னப்பா? என்ன ஏஜ்? நீங்க இப்போ நல்லா இருக்கேன். ஓகேப்பா. சரியாச்சு. சரி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நீங்க அட்மிஷன்ல இருந்து பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு நாள்ல உங்களுக்கு அந்த நடக்க முடிஞ்சிச்சு? எவ்வளவு நாள்ல உங்களுக்கு உடம்புல மாற்றங்கள் தெரிஞ்சது? 5 நாள்ல வந்து எனக்கு மாற்றம் தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சேன். ஓகேப்பா. என்னென்ன மாற்றங்கள் உங்க உடம்புல? முதுகு வலி இருந்துச்சு, எல்லாமே பிறகு நல்லாவே இருக்கு. பிபி எவ்வளவு வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? அது 10 வருஷமா 9 வருஷமா எடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிருச்சு. ஓகேப்பா. ஓகே, சுகர் எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருந்தீங்க? கூட 10 வருஷமா இருந்தது. எடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம கொடுக்கற உணவு முறையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. எல்லாமே நீங்க சாப்பிட முடியுதுங்களா? எல்லாம் சாப்பிட முடியுது. ஓகே, டேப்லெட் சாப்பிட முடியுது. இங்க வரதுக்கு முன்னாடி காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வைஃப் சொன்னாங்க. இப்போ காய்கறியெல்லாம் புடிக்குது, காய்கறியெல்லாம் சாப்பிடுறோம். இங்க வந்ததா காய்கறி சாப்பிட பழகிக்கிட்டீங்களா? ஆமா. ஓகேப்பா. ஓகே, இப்ப எல்லா காயும் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறோம். சரிப்பா, சரி சரி, சாப்பிடுறோம். ஓகே, இப்ப வாக்கிங் போறீங்களா? வாக்கிங் டெய்லி காலைல சாயங்காலம் போறேன். எவ்வளவு நேரம் போறீங்க? 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். ஓகே, நடக்க முடியாம வந்தவங்க ஒரு காலையில 20 நிமிஷம் வாக்கிங் போறீங்க, சாயங்காலம் 20 நிமிஷம் வாக் பண்றீங்க. ஓகேப்பா. ஓகே.